வெல்கம் பேக் டு another கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் டீமோட வேர்ல்ட் கப் 2023 ஓட ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் பண்ண போறோம். இந்தியன் டீம் இந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கலாமா இந்த ஸ்குவாடை வச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியன் டீமோட வேர்ல்ட் கப் 2023 ஓட ஸ்குவாட் அனாலிசிஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்குவாட்ல யாரெல்லாம் பா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோஹித் சர்மா கேப்டன், சுபன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் அய்யர், இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர், கே எல் ராகுல் விக்கெட் கீப்பர், ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஷார்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், இதுதாங்க இந்தியாவோட 15 மெம்பர் ஸ்குவாட் இந்த வேர்ல்ட் கப்புக்கான ஸ்குவாடு. எல்லாருக்கும் இந்த ஸ்குவாடை தெரியும், நான் எதுக்கு சொல்லணும்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து இந்த ஸ்குவாட் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம வேர்ல்ட் கப்புக்கு இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல ஸ்குவாடுலாம் சொல்லலாம், ஒரு தரமான ஸ்குவாட்னே நான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஸ்ட்ரென்த் என்னப்பா இருக்குது இந்த வேர்ல்ட் கப்புக்கு மூவ் ஆனப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் டீம்கிட்ட நல்ல குட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. டாப் 6 நம்மள்கிட்ட ஹெவியான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அது எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதுதான் நம்ம இதை மெயினாக நோட் பண்ணணும். எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ரோஹித் ஆகட்டும், கில் ஆகட்டும், விராட் ஆகட்டும், ராகுல் ஆகட்டும், ஸ்ரேயஸ் ஆகட்டும், ஹார்திக் ஆகட்டும், எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்னே நான் சொல்லுவேன். அதே பவுலிங்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்கில் அவ்வளோவா பண்ணலன்னு சொன்னாலும் பவுலிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வினும் அதே தான் நல்லா பண்ணியிருக்காரு. குல்தீப் யாதவ் அவரும் இருக்கார். ஸோ இது நமக்கு வெரைட்டி ஆஃப் ஸ்பின் பவுலிங்கும் தருது. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு சைனா மேன் ஸ்பின்னர். ஸோ நம்மள்கிட்ட வெரைட்டி ஆஃப் ஸ்பின் பவுலிங்கும் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜுங்க நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கில் இருக்கிற 3 ஃப்ரண்ட்லைன் சீமர்ஸ், முகமது ஷமி, முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க மூணு பேரும் எத்தனை மேட்ச் நான் ஃபிட்டாக இருக்காங்களோ அது இந்தியாவுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஆல்ரவுண்டரில் நம்மள்ட்ட 2 வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருக்கோம். ஒரு ஹார்திக் பாண்டே ஆகட்டும், இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவீந்திர ஜடேஜா, ரெண்டு பேருமே நல்லா ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ என்னையை பொறுத்தவரைக்கும் இந்தியன் டீம் ஆல் ஓவராக எப்படிப்பா இருக்குது ஸ்ட்ரென்த்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்ல ஸ்குவாடாக நம்ம வச்சுருக்கோம்னு சொல்லி தாங்க ஆகணும். நம்மள்கிட்ட ஒரு நல்ல ஸ்குவாடை இருக்குது, அதுவும் எல்லோரும் ஃபார்ம் தேவையான நேரத்தில் கரெக்டாக ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஸ்குவாட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தரமான ஸ்குவாடாக தான் இருக்குது. இதே இந்தியன் டீமோட வீக்னஸ்னு ஏதாச்சும் இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பற்றி வீக்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய வீக்னஸ் இல்லை. நான் என்னோட என்ன நோட்டீஸ் பண்ணனா, எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல, இந்தியன் டீம் சேசிங்கில் எப்படி பண்ண போகிறாங்க அதை நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னா சேசிங்கில் நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலியை தான் கொஞ்சம் டிபெண்டாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் விராட் கோலியோட கிளாஸ் அவர் வந்து ஒரு சேஸ் மாஸ்டர். ரோஹித் சர்மாவும் அவரால் 100 சீக்ரெட்டில் சேசிங்கில் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை தான் இந்தியன் டீம் சேசிங்கில் டிபெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் அபோவ் 300+ நம்ம பவுலர்ஸ், அன்றைக்கி நம்ம பவுலர்ஸ்க்கு பேட் டே வாழ்ந்து ஒரு 325 அப்படிலாம் போகிறப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த மேட்ச் அமையும். ஸோ அதனால் இந்தியன் டீம் ஒரு இந்த வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது, மேபி வீக்னஸ்ன்னு சொல்லலாம், இதை சொல்லாங்க, வேற எதுவும் அவ்வளோ பெருசாக எனக்கு தெரியல. எல்லாம் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் தகலான்னு சொன்னோம், பட் அதெல்லாம் ரோஹித் சர்மா முறியடிச்சிட்டாரு. ஸோ அதே மாதிரி இதையும் இந்தியன் டீம் சேசிங்கில் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் ரோஹித் சர்மா, சுபன் கில், விராட் கோலி, கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் அய்யர், இஷான் கிஷன், இவங்க ரெண்டு பேர்த்துல ஒருத்தவங்க ஆடுவாங்க. நான் ஸ்டில் இஷான் கிஷனோட தாங்க போவேன். ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, இப்போ வந்து ஸ்பின் பிச்சுனா சேப்பாக் பிச்சில் அஸ்வின், அதே தரம்ஷாலா, இது மாதிரியான பிச்சஸில் சமி ஆடுவார், பூம்ரா, சிராஜ், குல்தீப் யாதவ், இது தாங்க நம்மளோட பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. நமக்கு ஒரே ஒரு இடம் எந்த டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா, 5th பிளேட்டில் வந்து யாருப்பா ஆடுவார் 5th பிளேஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் நான் ஸ்டில் ஸ்டிக் ஆன் டு இஷான் கிஷன் தான். பட் அது என்ன இந்தியன் டீம் பண்ணுறாங்க, மேபி அவங்க ஸ்டேஸ் ஆயிருக்க கூட போகலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 5th பொசிஷனில் யாருப்பா ஆடணும் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிளேயிங் லெவனுமே இப்படி தாங்க இருக்கும். நம்ம பிளேயிங் லெவன்லாம் பெருசாக யோசிக்க தேவையில்ல. ஸோ இந்தியன் டீம் இப்படி தான் பிளேயிங் லெவன் அமைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பிளேயிங் லெவனுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம், இந்தியா வந்து வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுவாங்களா, ஆர் இந்தியா ஆர் அவுட் ரைட் ஃபேவரட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்தியா அவுட் ரைட் ஃபேவரட்ஸ்னு சொல்ல மாட்டேங்க. டாப் 3 வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும். ஷியூராக இந்தியா வந்து செமிஃபைனல் ஸ்பாட் புக் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேருந்து இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா செமிஃபைனல் வந்ததுக்கப்புறம் எந்த டீமுக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அதான் செமிஃபைனலில் காலங்காலமாக நடந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியா ஷியூராக செமிஃபைனல் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியனோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அமையும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்தியா வந்து அவுட் ரைட் ஃபேவரட்ஸ் டு பி த வின் த வேர்ல்ட் கப்பா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.